गुड मॉर्निंग स्टूडेंट्स एक्सरसाइज 3.3 फोर्थ सम पाकपो गिवन द एलसीएम अंड जीसीडी ऑफ द टू पॉलिनोमियल्स पी ऑफ एक्स अंड क्यू ऑफ एक्स फाइंड द अननोन पॉलिनोमियल इन द फॉलोइंग टेबल अब केटा सो एलसीएम अंड जीसीडी आर गिवन हियर ओकेवा पी ऑफ एक्स क्यू ऑफ एक्स रे पॉलिनोमियल को सो इत मिस्सिंगो फाइंड आउट पड़ सकेंगे ओकेवा सो फर्स्ट सब डिविशन पारेंगे एलसीएम को जीसीडी को पी ऑफ एक्स को क्यू ऑफ एक्स कटेमारी सेकंड सब डिविशन एलसीएम अंड जीसीडी को पी ऑफ एक्स क्यू ऑफ एक्स को ओकेवा सो फाइंड आउट पड़ना नमक एक्सरसाइज फुल्लावे नाम पड़ो अब रिलेशनशिप बिटवीन एलसीएम अंड जीसीडी कॉन्सेप्ट बेस पड़ी तक नम्बर सम्स ओकेवा सो फर्स्ट सब डिविशन पारेंगे एलसीएम पारें ए क्यूब माइनस टेन ए स्क्वायर प्लस लेवन ए प्लस सेवन टी को जीसीडी ए माइनस सेवन पी ऑफ एक्स पाती अब ए स्क्वायर माइनस ट्वेल ए प्लस थर्टी फाइव अब क्यू ऑफ एक्स नम्बर फाइंड आउट पड़ो नम्बर वी नो दैट एफ ऑफ एक्स इंटू जी ऑफ एक्स ईक्वल टू एलसीएम इंटू जीसीडी अब नम्बर जेनरल एफ ऑफ एक्स जी ऑफ एक्स को बट इंतर पालनामी P of x and Q of x னு கொடுத்திருக்காங்க அப்ப P of x into Q of x equal to இதனுடைய LCM and GCD அப்ப இங்க நமக்கு எது மிஸ்ஸிங் Q of x தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்ப Q of x equal to LCM into GCD divided by P of x னு எழுதிக்கலாமாப்பா ஓகே சோ இத தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சரி இப்போ LCM பாருங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு வந்து ஃபேக்டரைசேஷன் அதாவது இந்த மாதிரி கொடுத்துருவாங்க நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணனும் இங்க பாத்தீங்க அப்படினா a cube அதாவது குவாட்ரடிக் एक्सप्रेशन को अब नम्बर पड़ोना ईसिया फैक्टराइज़ पड़े ईसिया क्यूबिक को क्यूब माइनस टेन ए स्क्वायर प्लस लेवन ए प्लस सेवेंटी ऑलरेडी वी हैव स्टडीड इन नाइन्थ स्टैंडर्ड सिंथेटिक डिवीजन मेथड ओकेवा सो सिंथेटिक डिवीजन मेथड पढ़ते अंद मेथड ना उसे फैक्टराइज़ पड़े ओकेवा सो पड़ो सिंथेटिक डिवीजन पाती अब कोएफिशिएंट एलुदुवोम 1 minus 10 with the sign order 1 minus 10 11 70 okay va so the synthetic division la na inge 7 podren 7 podumbodhu enna agum inge 0 dhaan appa podum 1 into 7 7 sorry inge 1 appdi podu 1 into 7 7 minus 10 plus 7 rappa minus 3 varum 7 into minus 3 minus 21 11 minus 21 minus 10 7 into minus 10 70 minus 17 varum सो अब प्लस सेवेंटी माइनस सेवेंटी कैंसल आई नमक कीरो कीमैंडर जीरो नेक्स्ट पड़ो इतर फैक्टर एलिए ना एपेपल फैक्टर पड़ोना पड़े इे कंटिन्यू पड़ी करें तिरपी सिंथेटिक मेथड सो फाइव पड़े फाइव पड़े वन वन फाइव सार फाइव माइनस थ्री प्लस फाइव टू वो फाइव टू सार टेन अब माइनस टेन प्लस टेन कैनसल आई ஜீரோன் வந்துடும் ஸோ சிந்தடிக் டிவிஷன் மெத்தட் நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் ஓகேவா அதனால தான் நான் அது உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ அந்த மெத்தடில் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் அப்போ இதை எப்படி எழுதலாம் ஃபேக்டரு இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் இருந்தது அப்போ வந்து ஏ மைனஸ் செவன் ஏ மைனஸ் ஃபைவ் அண்ட் ஏ ப்ளஸ் டூ ஓகேவா ஸோ இப்போ இந்த எல்சிஎம்க்கு கிவன் எல்சிஎம்க்கு நம்ம ஃபேக்டர் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஏ மைனஸ் செவன் ஏ மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் டூ ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிசிடி பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஏ மைனஸ் செவன் அப்படி தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் டுவெல் ஏ ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் இது எப்படி பண்ணுவோம் ஒன் இன்ட்டு தேர்ட்டி ஃபைவ் ஃபேக்டரைஸ் பண்ணணும் மல்டிப்ளை பண்ணால் தேர்ட்டி ஃபைவ் வரணும் ஆட் பண்ணால் மைனஸ் டுவெல் வரணும் அப்போ என்ன வரும் ஃபைவ் செவன்ஸாக தேர்ட்டி ஃபைவ் வரும் மைனஸ் ஃபைவ் மைனஸ் செவன் போடுவோம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபைவ் மைனஸ் செவனை ஆட் பண்ணும்போது மைனஸ் டுவெல்லுன்னு கிடைச்சிடும் அப்போ ஃபேக்டர் என்ன கிடைக்கும் ஏ மைனஸ் ஃபைவ் ஏ மைனஸ் செவன் ஓகேவா இந்த ஃபேக்டரைஸ் மெத்தடில் வித் சைனோட டேரெக்டாக அப்படியே போட்டுருவோம் பட் சிந்தட்டிக்கில் இங்கே ப்ளஸ் போட்டோம்னா மைனஸ்ன்னு போட்டு எழுதுவோம் ஓகேவா ஓகே இப்போ பிஎஃப்எக்ஸ் எல்சிஎம்க்கு கண்டுபிடிச்சாச்சு இப்போ நமக்கு என்ன தெரியும் கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி டிவைடட் பை பி ஆஃப் எக்ஸ் ஏன்னா கியூ ஆஃப் எக்ஸ் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ எல்சிஎம் ஜிசிடி எல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதை கொண்டு போய் அதோட ஃபேக்டர்ஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எல்சிஎம்க்கு ஃபேக்டர் என்ன கண்டுபிடிச்சோம் ஏ மைனஸ் செவன் ஏ மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் டூ இன்ட்டு ஜிசிடிக்கு என்னது ஜிசிடி ஏ மைனஸ் செவன் டிவைடட் பை பி ஆஃப் எக்ஸ் என்னது ஏ மைனஸ் ஃபைவ் ஏ மைனஸ் செவன் ஓகேவா ஸோ இப்போ ஏ மைனஸ் செவன் ஏ மைனஸ் செவன் கேன்சல் ஏ மைனஸ் ஃபைவ் ஏ மைனஸ் ஃபைவ் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்குது ஏ ப்ளஸ் டூ இன்ட்டு ஏ மைனஸ் செவன்
இப்போ க்யூ ஆஃப் எக்ஸ் என்னப்பா கிடச்சிருக்கு, ஏ ப்ளஸ் டூ இன்ட்டு ஏ மைனஸ் செவன் தான் நமக்கு க்யூ ஆஃப் எக்ஸுன்ற இன்னொரு பாலினாமியல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் ஃபோர். நெக்ஸ்ட்டு ஜிசியில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். தென் க்யூ ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்னா இங்கே பி ஆஃப் எக்ஸ் தான் கொடுக்கல, இப்போ பி ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். க்யூ ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் ஃபோர் இன்டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஃபேக்டரை சிம்பிளிஃபை பண்ணணும். கொடுத்துருக்கத நம்ம ஃபேக்டர்ஸ் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்சிஎம்மில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அதாவது நம்ம ப்ரீவியஸ் சம்லேயே நம்ம இந்த மாதிரி பார்த்தோம்லப்பா, எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் ஃபோருன்றத எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோமா, அதே மாதிரி தான் நான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த ரெண்டத்தையும் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? சரி, அடுத்து க்யூ ஆஃப் எக்ஸ் பாருங்கள். க்யூ ஆஃப் எக்ஸில் ஜிசிடி அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா இதை சிம்பிளை பண்ணும்போது நமக்கு கேன்சல் ஆகும். அப்போ ஜிசிடி அப்படியே வச்சுட்டு க்யூ ஆஃப் எக்ஸ் பாருங்கள். எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகேவா? இப்போ இதை பாருங்கள், இந்த இதை எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் ஃபோரை எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமாப்பா. ஏன் இப்படி எழுதுறேன் அப்படின்னா, அப்போ தான் எனக்கு அதை பிரித்து எழுதும்போது ஜிசிடியில் இருக்கக்கூடிய அந்த டேர்மும் இந்த டேர்மும் கேன்சல் ஆகும். அதுக்காக தான் நான் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இந்த எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் ஃபோரை இப்போ இது எப்படி இருக்குது? இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்மை ஏன்னு எடுத்துக்கோங்க, ஒய் ஸ்கொயர் டேர்மை பின்னு எடுத்துக்கோங்க. அப்போ எப்படி இருக்கும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி இருக்கா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதுவோம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுவோமாப்பா. அப்போ இங்கே ஏ ஸ்கொயர் பதிலாக என்ன, ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பினா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா அப்படி எழுதுகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? இப்போ இதெல்லாம் கொண்டு போய் இந்த இது நமக்கு தெரியும்லப்பா, பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு வி நோ தட் பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு க்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ஸோ அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி டிவைட் பை க்யூ ஆஃப் எக்ஸ் இல்லாமல், ஏன்னா நமக்கு பி ஆஃப் எக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர், அதாவது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருக்கோம்லப்பா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த எல்சிஎமோட வேல்யூ கொண்டு போய் நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஜிசி என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை க்யூ ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். பாருங்கள், நல்லா கவனமாக பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த டேர்மும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டேர்மும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டேர்மும் இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன நடுவில் இருக்குது, இது ஆன்சைட் இருக்குது. எப்படினாலும் ஒன்று தானப்பா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய்னாலும் இதுவும் ஒன்று தான். அப்போ இது இதுவும் கேன்சல் ஆயிரும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது நமக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து நமக்கு பி ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேசிக் கான்செப்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிசிடி அண்ட் எல்சிஎம், ஓகே, அதை தான் நம்ம பேஸ் பண்ணி செய்கிறோம். ஓகேவா? இந்த செம்க்கு நம்ம சிந்தடிக் டிவிஷன் வந்து தெரியும், அதனால் அதை யூஸ் பண்ணி நான் இங்கே போட்டிருக்கேன் ஃபேக்டரைசஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ.